हलो स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल मानव आसिरियर नाम अप्डेट पाकपोन पाता तमिल प्लस टू मानवे पुलि कल और मुख्य अतर अद मटल नुईवे पाती पुलि वह रत्त से सीबीएसई पुल मुख्य अतरल पी वीडियो डीटेल पाकल अक ना मानव आसर यूट्यूब चेनल सब्सक्रेबूंग कीक बेलकान प्रेस पड़ीन उड़न स्कूल कालेज अपडेटिकल वांग वीडियो को प्लस टू मानवे तैयार वह பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி மூலமாக வந்து அழகு தேர்வுகள் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதன் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அழகு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் மெயினாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் வீட்டில் இருக்கும் மாணவர்கள் பொது தேர்வுக்கு சிறப்பாக தயாராகும் வகையில் அவர்களுக்கு ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் பொது தேர்வுக்கு தேவையான முக்கிய வினாக்கள் பாடங்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் பயிற்சி அளிப்பது முக்கிய தேவையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு அலகுக்கு வினா விடைகள் தேர்வு செய்து அதை தினசரி அளவு தேர்வாக நடத்தப்பட வேண்டும் இந்த தேர்வு வினாத்தாள்கள் தினமும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் இருந்து ஆசிரியர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்பப்படும் அவற்றை எடுத்து மாணவர்கள் இணையவழியில் பகிர்ந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு தேர்வுக்கான விடைகளை எழுதி ஆசிரியர்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விடைத்தாள் உடனே வந்து பார்த்திங்கன்னா திருத்தி மதிப்பெண் விவரத்தை மாணவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அந்த மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற கூடுதல் பயிற்சி அளிக்க ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையும் வந்து சொல்லியிருந்தாங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இணையவழி மூலம் அந்த அழகு தேர்வுகள் வந்து நடத்தணும் திருப்புதல் பயிற்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளிகள் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டதுனால ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த திருப்புதல் பயிற்சி வந்து எல்லாம் வந்து கொடுக்கணும் அவங்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படக்கூடாது பொது தேர்வுகளை வந்து தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அப்டேட் வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் கேவி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறாங்க இப்போ அந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2021-22 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு சேருவதற்கான விண்ணப்பம் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதே போன்று 9ஆம் வகுப்பு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது முன்னுரிமை அடிப்படையில் 9ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கேவி நிர்வாகம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நாடு முழுவதும் கொரோனா 2வது அலை காரணமாக கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் வீட்டிலிருந்து இணையவழி வகுப்புகள் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து அங்கீகாரம் பெற June 30 வரை கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பள்ளிகளில் அங்கீகாரம் பெற விண்ணப்பித்திற்கான கால அவகாசத்தை June 30 வரை சிபிஎஸ்இ வந்து நீட்டித்துள்ளது ஸோ அதன் பிரகாரம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி மாத முடிவில் பெரும்பான்மையான பள்ளிகளில் வந்து அந்த அங்கீகாரம் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது அந்த சிபிஎஸ்இக்கான அந்த ரெகனேஷன் இதையடுத்து விண்ணப்பிக்கும் கால அவகாசம் April 30 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக விண்ணப்பம் தாக்கல் செய்வதற்கான அவகாசம் June 30 வரை நீட்டிக்கப்பட உள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உரிய ஆவணங்களுடன் பள்ளி நிர்வாகங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ வாரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நன்றி